நாடாளுமன்றத்தில் அங்கே வந்து ஒரு பிரீச் ஆஃப் செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்புக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பேராபத்து ஏற்பட்டிருக்கு என்பது இது விளக்குது. அது எப்படிப்பட்ட விஷயம் என்பது ரெண்டாவது. இதே இது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு எம்பி கொடுத்த பரிந்துரை கடிதத்தில் உள்ளே வந்தவர் நடத்தின தாக்குதலை இது ஒரு பாதுகாப்பு விதி மீறல் என்று சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. நான் கேட்குறேன், இது காங்கிரஸ் எம்பியோ டிஎம்கே எம்பியோ இல்லை இன்னொரு கட்சியினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்லை ஒரு இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினரோ கொடுத்திருந்த ஒரு பாஸில் ஒருத்தன் உள்ளே வந்திருந்தா இன்றைக்கு ஒரு பெரிய தீவிரவாத செயல் என்று சித்தரித்திருப்பார்கள். அப்போது எப்படி இவர்கள் அணுகுகிறார்கள்? இது ஒன்றை தெளிவாக சொல்லுகிறது, மோடி அரசில் சாமானியர்களுக்கு மட்டுமல்ல பாராளுமன்றத்திலும் ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதை நம்ம எல்லாருக்கும் புரியுது. ரெண்டாவது, இவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த சமூகம் ஒரு ஒற்றுமையோடு அமைதியோடு இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாடோடு பணியாற்றி கொண்டிருப்பது அவருடைய செயல்பாட்டை தெரியுது. வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டில் மணிக்கணக்கில் பேசக்கூடிய அமித்ஷாவுக்கு ஏன் பாராளுமன்றத்தில் ஒரு முறையான பதில் வழங்க முடியவில்லை? இது சாமானியனுடைய கேள்வி. ஒன்றிய அரசிடம் நாம் கேட்ட நிவாரணம் வந்து 5,000 கோடி, அதில் 450 கோடி வந்துருக்கு. அப்போ எத்தனை சதவீதம்? 10%. 10% 70% வித்தியாசம் தெரியாண்டாமா? இதுதான் அப்பட்டமான பொய் என்று சொல்லுவது. எதையாவது உளறிட்டு இருக்கிறது. இன்றைக்கு எது நம்முடைய மாண்பு முதல்வர்கள் இருக்கக்கூடிய நிதி ஒதுக்கீட்டை பொறுத்து எந்த அளவுக்கு நிவாரணம் வழங்கணுமோ கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு நிவாரணம் வழங்கியிருக்கின்றார். பணிகளை எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றிய குழு வந்திருக்கு. ஒன்றிய குழு வந்து ஒரு ஸ்பீடி ரிலீஃப், வெகு வேகமாக அந்த ரிலீஃப் ரெஸ்கியூ மெஷர்ஸ் பண்ணியிருக்கின்றதை சான்றளிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் என்ன செய்யணும்? வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணும். மத்திய குழு பாராட்டினது எங்களுக்கு போதும், ஏன்னா அவங்க யதார்த்தத்தை பேசியிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு பேசுகிறவர்கள் நாங்கள் கணக்கில் சேர்க்கப்பட கிடையாது. அவர் எப்படி அதை ஒத்துவிட முடியாதோ நாங்கள் அதை விட ஒருபடி மேலாக சொல்லுகிறோம். இவரை போன்றவர்கள் சொல்லுகின்ற இந்த விமர்சனங்களை நாங்கள் கணக்கிலே சேர்க்க போகிறது கிடையாது.